இப்போ ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் தூக்கமின்மை இருக்குது. அந்த தூக்கத்தில் கூட அவங்க நினைக்கிறது என்னென்னா தன் வெற்றி அடையணும், தன்னுடைய குறிக்கோளை நோக்கி செல்லணும் அப்படின்ற அந்த எண்ணம் திருப்பி 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 வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சிம்பிள் லேடிஸ் ஸ்டைலில் சொல்லணும்னா மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டே இருக்கணும். அதை நமக்கு எங்கே போகணும் நம்ம நோக்கத்தை போட்டுட்டோமோ அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கும்போது அதை அரைச்சிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி. அந்த எண்ணம் நம்மளை வந்து மேலே உயர விடணும், சாதிக்க வைக்கணும், அது ஒரு தாகமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்மளோட எண்ணத்தை வந்து கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்திட்டோம்னா அடுத்தது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வரும். அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னென்னா நம்மளால அதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் உன்னால் முடியாது, நம்ம ஜானிடம் முழக்கீழ இருக்கும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி எல்லா விஷயத்தையும் மீறி நம்மளுடைய எண்ணத்துக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். சரி, ஓகே, நம்ம எண்ணத்துக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டோம், வலிமை கொடுத்துட்ட அப்புறமா நமக்குள்ள என்னெல்லாம் தடைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த தடைகள் எப்படி இருக்கும்னா நிறைய கயிறு கட்டியிருக்கோம் நம்மளை சுற்றி. அந்த கயிறு கட்டுறது வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், நம்மளாலையும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி அந்த கயிறை நம்ம வந்து ஒவ்வொன்றா கழிச்சிட்டே வரணும். அது எவ்வளோ சீக்கிரமாகவும் எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ நேர்த்தியாகவும் எப்படி நம்ம வந்து குடும்பத்தோடு ஒத்து போய் அந்த கயிறுகளை நம்ம வந்து ஒவ்வொன்றா கழற்றுறோமோ அந்த ஆற்றலை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு சீக்கிரம் கற்றுக்குறோமோ நாம் கண்டிப்பாக அந்த முன்னேற்ற படிகளில் நம்ம வந்து உட்காந்துட்டு வரோம்.